Welcome to Triple Wits. In this video, we will talk about the Wattmeter M மற்றும் C terminal. எதற்காக ஷார்ட் செய்ய வேண்டும். அதே நேரத்துல இப்படி ஷார்ட் பண்ணும்போது நம்ம ஏன் அதை இன்டர்னலா ஷார்ட் பண்ணி வைக்காம அடிஷனலா எப்பவுமே ஒரு வயர் கொடுத்து அதை தனியா ஏன் நம்ம ஷார்ட் பண்ணனும்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்மீட்டர்னா என்னன்னு பார்த்தறலாம். வாட்மீட்டர் என்பது ஒரு ஏசி சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஏசி பவரை மெஷர் பண்ணக்கூடிய மீட்டர் தான் வாட்மீட்டர். இந்த வாட்மீட்டர்ல என்னென்ன டெர்மினல் இருக்கும் அல்லது என்னென்ன காயில் இருக்கும்னா ரெண்டு காயில் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கரண்ட் காயில், மற்றொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் காயில். கரண்ட் காயிலில் ரெண்டு டெர்மினல் இருக்கும், ப்ரெஷர் காயிலில் ரெண்டு டெர்மினல் இருக்கும். கரண்ட் காயிலில் இருக்கக்கூடிய டெர்மினல் பார்த்தீங்கன்னா எம் மற்றும் எல். எம் என்பது மெயின், எல் என்பது லோடு. எப்போவுமே ஒரு லோடுக்கு சீரியஸாக தான் வாட்மீட்டரில் கரண்ட் காயில் இருக்கும். ஸோ அதனால் லோடை வந்து எல்லில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் காயில். ப்ரெஷர் காயில் பார்த்திங்கன்னா சி வி, அதாவது சி என்பது காமனு, வி என்பது வோல்டேஜ். ஒரு ஏசி சப்ளைவில் வோல்டேஜை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் என்றால் ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில தான் வோல்ட்மீட்ரு நம்ம செட் பண்ணுவோம். அதனால தான் ப்ரெஷர் காயில் இருக்கக்கூடிய சி டெர்மினலை எம் டெர்மினல்லையும் வி டெர்மினலில் நியூட்ரல்லையும் கனெக்ட் பண்ணுறோம். ஆகையால் தான் நம்ம ஒரு வாட்மீட்டரில் எம்மையும் சியும் நம்ம ஷார்ட் பண்ணுறோம். இந்த சர்க்யூட்டை வச்சு வாட்மீட்டருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து எம்மில் கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயரை வச்சு எம்மையும் சியும் ஷார்ட் பண்ணிட்டோம். எல்லை வந்து லோடுலேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். இந்த லோடு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி லோடு. இப்போது லோடு அப்ளை பண்ணியாச்சு. இப்படி அப்ளை பண்ண உடனே மீட்டரானது நல்லா பாருங்கள், இந்த முள்ளானது ஃபார்வேர்டில் ரீட் ஆகுது. ஒருவேளை நீங்கள் இண்டக்டிவ் லோடு அதாவது மோட்டர் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் இந்த மீட்டரை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சில நேரங்களில் லோடு அப்ளை பண்ண உடனே மீட்டரானது ரிவர்ஸில் ரீட் ஆகும். இப்படி ரீட் ஆச்சுன்னா நம்ம மீட்டரில் வந்து ரீடிங் எடுக்க முடியாது. இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொலாரிட்டி மாற்றுறதுக்காக எம்மையும் எல்லையும் மாற்றி கொடுப்போம். அதாவது ஃபேஸுக்கு வரக்கூடிய சப்ளையை வந்து எல்லில் கொடுப்போம், எம்மில் வந்து லோடை கொடுப்போம். இப்படி எம் மற்றும் எல் டெர்மினலை மாற்றி கொடுக்கறதுனால ப்ரெஷர் காயில் இருக்கக்கூடிய சி டெர்மினல்லையும் மாற்றி கொடுக்கணும். அதாவது சி டெர்மினலை வந்து எல்லில் கொடுக்குறோம். இந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம், வாட்மீட்டரில் எம்மையும் சியும் பர்மனெண்ட்டாக ஷார்ட் பண்ணாமல் டெம்பரவரியாக நம்ம அப்பப்பையும் எக்ஸ்டர்னலாக நம்ம ஷார்ட் பண்ணுறோம். இதுதான் ஒரு வாட்மீட்டரில் எம்மையும் சியும் பர்மனெண்ட்டாக ஷார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டால் எங்களோட வீடியோ அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.